உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்னமா இப்படி சொல்ற? நீ கூடவே இருந்த எனக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணி விடுவேன்னு நினைச்சா நீ பாட்டுக்கு கீழே போறங்கிற அன்பு எனக்கும் ஆசைதான் அன்பு. ஆனா நான் இங்க இருந்தா சிவகாமி அதை பார்த்து அவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னா தேவையில்லாத பிரச்சனை ஆயிடும்டா. ஆமாமா, நீ சொல்றதும் சரிதான். கண்டிப்பா அவங்க பிரச்சனை பண்ணணும்னே சுத்தி சுத்தி வந்துட்டு இருப்பாங்க. அம்மா நீ எங்கேயும் போகாதம்மா, கீழே மறைவாவே இரு. ஆனா நிச்சயம் நடக்கிறப்போ நான் உன்னை பார்க்கணுமா? ஏன் வயித்துல வந்து பிறந்து இப்படி படாத கஷ்டத்தை படுறிய அன்பரசி? என்ன மன்னிச்சிருமா? அம்மா நில்லுமா. என்னம்மா? நீ எல்லாரும் முன்னாடியும் வரமாட்ட, அதனால என்னை இப்பவே ஆசீர்வாதம் பண்ணுமா. அன்பு நீ எந்த குறையும் வராம நல்லா இருக்கணும். அன்பு அம்மா நீயும் புடவையை மாத்திக்கோமா. என்னம்மா என்னம்மா யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல சந்திரா, அன்பரசிக்கு நிச்சயம் முடிஞ்ச உடனேயே எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கல்யாணத்தையே நடத்திடணும். ஏமா அப்படி சொல்றீங்க? இந்த இடத்துக்கு நிச்சயத்தை கொண்டு வரதுக்குள்ளேயே நிறைய பிரச்சனைங்க வந்துருச்சு. கல்யாணம்னா சொல்லவா வேணும்? பிரச்சனை கொடுக்க நினைக்கிறவங்களுக்கு சிந்திக்க கூட டைம் கொடுக்காம உடனே கல்யாணத்தை முடிக்கணும். அதனாலதான். சரிம்மா. நீங்க வரி பண்ணிக்காதீங்கம்மா. சரிப்பா. மேடம். என்ன? இல்ல மேடம், நீங்க அப்ப கேட்டப்போ வேண்டான்னு சொல்லிட்டீங்க, அதான் இப்ப கொண்டு வந்திருக்கேன். இதுல ஐஸ் போட்டிருக்க போல, எனக்கு ஒத்துக்காதும்மா. சந்திரா. அம்மா. இதை நீ குடிச்சிடு. ஆ சரிம்மா குடுங்க. சொல்லுங்க. அம்மா ஒரு நிமிஷம். சரிப்பா. ஆமாம். மேடம் ஒரு சின்ன தப்பு நடந்துருச்சு. என்ன சின்ன தப்பு? மேடம் நான் ஜூஸ் கொடுக்க போயிருந்தேன். என்னடி சொல்ற? நான் உன்கிட்ட நல்லா தானே சொன்ன பாட்டுக்கிட்ட எடுத்துட்டு போய் குடுன்னு சொல்லிட்டு. மேடம் நானும் நிறைய ட்ரை பண்ணி கொடுக்க பார்த்தேன், அவங்க வாங்கவே மாட்டேங்கிறாங்க. கடைசியா வாங்கி அவர் கையில கொடுத்துட்டாங்க. எங்க பாட்டி கிட்ட குடுக்க சொன்னா போய் எங்க அப்பா கிட்ட குடுத்துட்டு வந்திருக்க ஒண்ணுலாம். மேடம் இப்ப எதுக்கு கோவப்படுறீங்க? லோ சுகருக்கு கொடுத்த மருந்து தானே, ஒண்ணும் பண்ணாத விடுங்க. இப்ப என்ன பண்றது? ஹார்ட் அட்டாக் வர வைக்கிற மாத்திரடி அது. ஐயோ இப்படி சொதப்பி வச்சிருக்கியே. போயும் போயும் உன்கிட்ட சொன்ன பாரு. சரி எங்க அப்பா எங்க?
தோ அங்கதான் மேடம், அங்கதான் என்ன போன் பேசிட்டு இருக்காரு. ஆனா அவர் இன்னும் குடிக்கல. ஐயோ அப்பா, போய் வேலையை பாரு. சார், என்ன அன்பரசி இப்படியே நின்னு பேசிட்டு போனு கதவை மறைச்சிட்டு நிக்கிறியா? அப்படிலாம் இல்ல சார், இன்னும் கொஞ்ச நேரத்துல என்கேஜ்மெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த நேரத்துல நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், அதான் உடனே வந்துட்டேன். சரிங்க சார், வாங்க. என்ன யாரையுமே காணோம்? எல்லாரும் கீழே போயிருக்காங்க சார். ஓஹோ அப்படியா? என்னமோ விஷயம்னு சொன்னீங்களே, என்ன சார்? நான் மொட்டை மாடியில இருந்து கீழே வரும்போது நீ அம்மாட்ட நின்னு பேசிட்டு இருந்தியே, அது என்ன விஷயம்னு கேட்க தான் வந்தேன். அதுவா? அது ஒண்ணும் இல்ல சார், அவங்க சும்மாதான் என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. சும்மாவா? அதுவும் எங்க அம்மா? இத என்னால நம்ப முடியலையே. எங்க அம்மா ஏதாவது கேட்டிருப்பாங்க? இல்ல சார், அவங்க உண்மையாவே சாதாரணமா தான் பேசிட்டு இருந்தாங்க. ஓ அப்படினா என் மேல ப்ராமிஸா? சார் என்ன சார் நீங்க இப்பெல்லாம் தலையில கை வச்சு சத்தியம் கேக்குறீங்க? பின்ன என்ன அன்பரசி, என்ன இன்னும் நீ அந்நியமாவே பாக்குறேனா? என்கிட்ட நீ எதுவும் சொல்ல வேணாம் சார். என்னைக்குமே உங்களை அந்த மாதிரி நினைக்க மாட்டேன் சார். அப்படினா என்ன கேட்டாங்க சொல்லு. டைம் வேற ஆயிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்துல நிச்சயதார்த்தம். இப்ப வரைக்கும் அந்த கஸ்தூரியை கண்டுபிடிக்க முடியலையே. ஏதோ கூடு விட்டு கூடு பாஞ்ச மாதிரி மறைஞ்சிட்டா அனன்யா அவக்கு என்ன பதில் சொல்றது? அந்த கஸ்தூரிய தேடி நான் தான் டென்ஷனா சுத்திட்டு இருக்கேன், ஆனா இவ யாரையோ தேடிட்டு இருக்கிற மாதிரி இருக்கே. ஏ அனன்யா, இங்க வா. யாரை தேடிட்டு இருக்க? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.